அறிவை கூட்டும் அறவழி காட்டும் அறிவு களஞ்சியமே. அறிவு களஞ்சியமே அறநெறி ஊட்டும் குரல் வழி காட்டும் அறிவு களஞ்சியமே. நேயர்களே, முதலில் திருக்குறள் அமுதமொழி பருகி மகிழ்வோமா? நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என நாளும் முழங்கும் இந்த அறிவு களஞ்சியம் பல்சுவை நிகழ்ச்சி தொடரில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளியுள்ள திருக்குறள் அமுதமொழியின் பொருட்பாலின் 43வது அதிகாரம், அறிவுடைமை. அதில் 7வது திருக்குறள், திருக்குறள் எண் 427. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுது அறி கல்லாதவர். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுது அறி கல்லாதவர். அறிவுள்ளவர்கள் பின்னர் நிகழ இருப்பதை முன்னரே யூகித்து உணர்வதில் வல்லவர்கள். நினைத்து பாருங்கள், ஆவது என்று சொன்னால் பின்னர் நிகழ்வது, ஆகும் அப்படிங்கிறத எதிர்காலத்தில் சொல்கிறது. ஆவது என்ன நிகழப்போவது, ஒரு 10 ஆண்டு கழித்து நாம் இன்னென்ன உயர்ச்சியை அடைவோம் என்று இப்பொழுதே அதை ஒரு தொலைநோக்கு திறனோடு காண்பதற்குத்தான் ஆவது என்று பொருள். ஆவதுங்கிற பாருங்கள், மூன்றே எழுத்து. அந்த மூன்று எழுத்து சொல்லுக்கு எவ்வளவு உட்பொருள் இருக்கிறது, அதுதான் கவிதையினுடைய பெருமை, திருக்குறளுடைய பெருமை அதான். ஒரு சில எழுத்துக்களால், ஒரு சில சொற்களால் பல கருத்துக்களை விதைப்பது தான் கவிதை. கவிதைக்குரிய ஆற்றல் அது, கருத்தை விதைப்பது தான் கவிதை. இங்கே ஆவது என்ற ஒரு சொல் மூலம் அறிவுடையவர்கள் விஷனரி, தொலைநோக்கு திறன் மிக்கவர்கள் என்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், மிகப்பெரிய நம்முடைய அண்ணல் காந்தியடிகள், மகாத்மா காந்தி, அதாவது மகாகவி பாரதியார், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, ஏபிஜே அப்துல் கலாம், இப்படி நாம் பல நம் பெரும் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களெல்லாம் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்தது எப்படி? அறிவின் திறத்தால், ஆற்றலின் மேம்பாட்டினால், அதனை சிறப்புற செய்ய வேண்டும் என்கிற ஆதங்கத்தினால் அற்புதமாக அதை திட்டமிடுகிறார்கள். அதுதான் அறிவுடையோர். ஆக அறிவுடையார் ஆவது அறிவார். ஆக பின்னர் நிகழ இருப்பதை முன்னரே யூகித்து உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அறிவுடையார், அறிவிலார். அறிவு இல்லாதவர்கள் அகுது அறிங்கிற, அகுதுனா எகுது, அதாவது ஆவது, ஆவதுனா என்ன, பின்னர் நிகழ இருப்பதை அறியும் ஆற்றல் இல்லாதவர்கள். அகுது அறி, அறினா அறியக்கூடிய, அகுது அறி கல்லாதவர். அத்தகைய ஆற்றலை பெறாதவர்கள்தான் படிக்காதவர்கள், அறிவு இல்லாதவர்கள். அறிவு, இதற்கு முந்தைய குறளை கூட என்ன சொல்லுவார், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்பார். அறிவு சுருங்குவதும் இல்லை, விரிவதும் இல்லை, உண்மை பொருளை காணும் ஆற்றல் மிக்கது. இந்த குறளை சொல்கிறாரு, அறிவுடையவர்கள்தான் தொலைநோக்கு திறன் மிக்கவர்களாக விளங்குவார்கள். அறிவு இல்லாதவர்கள் தொலைநோக்கு திறன் இருக்காது. ஆகையினால் என்ன பண்ணணும்,
நம் அறிவை வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். பல நிறுவனங்களில் பார்க்கலாம் விஷன் மிஷன் என்று எழுதுவார்கள். விஷன்னா என்ன? தொலைநோக்கு. ஒரு 10 ஆண்டு எங்களுடைய நோக்கம் இதுதான் விஷன். மிஷன் என்ன? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் என்னென்ன செயல் திட்டங்களில் ஈடுபட்டுக்கிறோம் என்று சொல்வதுதான் மிஷன். இது பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பொது நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களில் எழுதியிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். ஆக அதுதான் நம்முடைய திறமை. ஆக அறிவில் சிறந்து ஆற்றலில் மேம்பட்டு செயலில் செம்மையுடன் வாழ்தலே சிறந்தது. ஆக அறிவுடையவர்கள் தொலைநோக்குத்திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த குறளில் வலியுறுத்தி சொல்லியுள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எனவே அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை இசையோடு கேட்டு மகிழுங்களேன். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து பயன்பெறுங்களேன். அன்பர்களே, ஒரே ஒரு நினைவூட்டல், இந்த நிகழ்ச்சியை நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதற்காக அதற்கு சப்ஸ்கிரைப் எனும் ஒரு பட்டன் இருக்கிறது, அதை அழுத்துங்கள். பக்கத்தில் ஒரு மணி இருக்கின்றது, அந்த மணி பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நாங்கள் எப்பொழுதெல்லாம் இதை பதிவிடுகிறோமோ அடுத்த வினாடி உங்களுக்கும் அதை பார்க்க இயலும். எனவே நாளும் திருக்குறளை கேட்டு நானிலத்தில் மேனிலை அடையுங்களேன். நன்றி, வணக்கம். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அடுத்து வருவது கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. பாட்டுத்திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்றார் அல்லவா பாரதியார். இதோ இப்பொழுது பாட்டை கேட்போமா? வணக்கம் நேயர்களே, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு நிகழ்ச்சியில் கீதா ஸ்ரீ உங்களை சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். இன்னைக்கு நானே எழுதி இசையமைத்த ஒரு பாடல் வாராகி அம்மாள் மலை, அந்த பாடலை உங்களுக்காக இப்ப பாடப்போறேன். நிறைஞ்ச மனசுக்காரி வாராகி நீ அம்மா, நிறைவான வாழ்வு தனை தந்திடுவாய் நீ அம்மா. நிறைஞ்ச மனசுக்காரி வாராகி நீ அம்மா, நிறைவான வாழ்வு தனை தந்திடுவாய் நீ அம்மா. பன்றி முகம் கொண்டவளே வாராகி நீ அம்மா, பாசத்தோடு காத்திடுவாள் வாராகி நீ அம்மா. நிறைஞ்ச மனசுக்காரி வாராகி நீ அம்மா, நிறைவான வாழ்வு தனை தந்திடுவாய் நீ அம்மா. ஜகமளும் தேவி நீயே, ஜகதீஸ்வரி தாயே, ஜகமளும் தேவி நீயே, ஜகதீஸ்வரி தாயே. நிறைஞ்ச மனசுக்காரி வாராகி நீ அம்மா, நிறைவான வாழ்வு தனை தந்திடுவாய் நீ அம்மா. சின்னஞ்சிறு பெண் போலே அழகன வாராகி, சின்னஞ்சிறு பெண் போலே அழகனவாராகி, சீக்கிரமே இங்கு வருவாய் வாராகி தாயே நீ. நிறைஞ்ச மனசுக்காரி வாராகி நீ அம்மா, நிறைவன வாழ்வு தனை தந்திடுவாய் நீ அம்மா. பஞ்சமியில் உன்னை துதித்தான் பாசத்தோடு காத்திடுவாள், பஞ்சமியில் உன்னை துதித்தான் பாசத்தோடு காத்திடுவாள்.
நிறைஞ்ச மனசுக்காரி பாராகினியம்மா, நிறைவான வாழ்வு தனை தந்திடுவணியம்மா, தந்திடுவணியம்மா, தந்திடுவணியம்மா. கதை கதையாம் கதை கதையாம் காரணமாம், காரணத்துள் தோன்றுவது பூரணமாம். வாருங்கள் இப்பொழுது கதையை கேளுங்கள். இன்னியோட கதையில எடுத்த காரியத்துல எப்படி வெற்றி அடையிறது, அப்படி வெற்றி அடையாம எது நம்மள தடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனம்னு சொன்னாலும் சரி, ஒரு தனி மனிதனாலும் சரி, அது எப்படி திறமையா செயல்படுது, அது தனி மனுஷன் எப்படி திறமையா செயல்படுறான். ஒரு நிறுவனத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நிர்வாக திறமை, அப்புறம் ஊழியர்களின் திறன், உற்பத்தி திறன், அவங்க கிட்ட இருக்க மெஷின்ஸுடைய கெப்பாசிட்டி, எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எவ்வளவு பங்கு முதலீடு பண்ண முடியும், அப்புறம் மார்க்கெட்ல அவங்களோட பங்கு என்ன, இப்படி பல விதமான விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்பாங்க. இப்ப நிர்வாகத்தை பத்தி உங்களுக்கு வகுப்புலாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமா ஒன்று சொல்லப்படும், என்னன்னா ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, த்ரெட்டு, ஆப்பர்ச்சுனிட்டின்னு பேர். அதான் SWOT. இது தனி மனுஷனுக்கும் பொருந்தும், நிர்வாகத்துக்கும் பொருந்தும். கம்பெனி, கார்பரேஷன், கார்பரேட்டு, எதுக்கு வேணாலும் அது பொருந்தும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் எடுத்திங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, ஒருத்தர் நல்லா படிப்பாங்களா இருக்கும், அதில் சில சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சில சப்ஜெக்ட் வீக்காக இருக்கும், சில பேருக்கு வந்து நல்ல வரைதல் நல்லா வரும், சில பேருக்கு பாட்டு நல்லா வரும், அது மாதிரி அவங்கவுங்களுக்கு சில திறமைகள் மேலோங்கி இருக்கும், சில திறமைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அதே மாதிரி தான் கம்பெனி அப்படி எடுத்து நிறுவனங்கள் எடுத்தாலும், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சில திறமைகள் ரொம்ப மேலோங்கி இருக்கும். அவங்களோட பிராண்டு, இப்போ நம்ம கடைக்கு போனோம்னா ஒரு காஸ்மெட்டிக்ஸ் போனால் ஒரு குறிப்பிட்ட பிராண்டே வாங்குவோம். டூத் பேஸ்ட்னா எது நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிராண்டு, எது நம்மளுக்கு பழக்கமாக இருக்கோ அது வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு ஒரு இதையும் எடுத்திங்கனாக்க காம்படிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நுகர்வோர், கன்சியூமர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க சில குறிப்பிட்ட பொருட்களை தான் வாங்குவாங்க, சிலதை வாங்க மாட்டாங்க. விழாக்கால தள்ளுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கம்பெனியும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை பலவிதமாக தள்ளுபடி பண்ணி விற்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இருக்க சேல்ஸ், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் சொல்லலாம், அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அது போகிறா இருந்தால் அடுத்த தடவை வந்து அவங்க சாமானை யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு அப்படிங்கிறதா ஒரு கம்பெனியுடைய வெற்றியை தீர்மானம் பண்ணுது, அதோட திறமையாக அது நடக்கிற விதத்தை தீர்மானம் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்க போகிற கதையில் வந்து இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பெரிய கண்ணாடி தொட்டி, கண்ணாடி தொட்டின்னு கூட சொல்லக்கூடாது, பெரிய லேக் மாதிரியான தொட்டி கண்ணாடியில் ஆனது, அதோட கெப்பாசிட்டி படி பார்த்தீங்கன்னா அது தொட்டி தான், ஆனால் அது ஒரு லேக் அளவுக்கு இருக்கும். அதில் வந்து என்னாகும்னா, ஒரு பெரிய திமிங்கலம், இன்னொரு பக்கம் வந்து மீன்கள், மீன்கள் நல்லா அழகாக குட்டி மீன், பெரிய மீன், எல்லாமே சந்தோஷமாக நீந்திட்டு இருக்கும். திமிங்கலம் என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு போய் அதுங்களெலாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடும். இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி கொஞ்ச நாள் விடுறாரு, திமிங்கலம் நல்ல மீனை சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, இடையில வந்து ஒரு கண்ணாடி பார்ட்டிஷன் வச்சுருக்காரு, திமிங்கலத்துக்கும் மீன்கள் இருக்கிற இடத்துக்கும் இடையில ஒரு கண்ணாடி பார்ட்டிஷன் வச்சுருக்காங்க. வச்சோன்னு என்னாகும், திமிங்கலம் போய் போய் கண்ணாடி பார்ட்டிஷனை மோதி மோதி பார்க்கும், மீன்கள் அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் திமிங்கலம் இருக்குது. அப்போ திமிங்கலத்தால் மீன்களை பிடிக்கவே முடியாது, மீன்கள் ரொம்ப ஆனந்தமாக நீந்திட்டு இருக்கும், சுதந்திரமாக நீந்திட்டு இருக்கும், ஆனால் அந்த திமிங்கலத்தால் அதுங்களை பிடிக்க முடியாது. திமிங்கலம் மோதி மோதி பார்க்கும், அது வந்து ஒரு அன்பிரேக்கபிள் கிளாஸ், அதனால திமிங்கலத்தால் அது உடைக்க முடியாது. இப்படியே போயிட்டு இருக்கு, இப்போ கொஞ்ச நாள் ஆகும், அப்புறம் என்னாகும், இந்த பார்ட்டிஷனை அவர் எடுத்துருவார். ஆனால் திமிங்கலம் போய் அந்த பக்கம் மீனை சாப்பிடணும் இல்லை, சாப்பிடாது. ஏன்னா அது மனசில் என்ன பதிஞ்சிருச்சுன்னா, அங்கே ஒரு தடுப்பு இருக்குது, நம்மளால் அந்த தடுப்பை உடைக்க முடியாது, அந்த தடுப்பை தாண்டி போக முடியாது, அதனால நம்ம மீன் அங்கே இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. மீன்கள் பாட்டு நீந்திட்டு இருக்கும், திமிங்கலம் பாட்டு இருக்கும், ஆனால் பார்ட்டிஷன் இருக்கா, இல்லை. அதே போல தான் நமக்கு வந்து ஒரு காரியத்தில் சித்தி ஆகணும், வெற்றி ஆகணும் அப்படின்னா பல தடைகள் இருக்கும், பல தடைகள் வந்து நம்ம மனசுலேயே இருக்கும், நம்மளோட திறமை மேல் நமக்கு நம்பிக்கை இல்லாமல், இது மாதிரி பல தன்னம்பிக்கை இல்லாத இருப்போம், பல விஷயங்கள் வந்து இமேஜினேஷனில் கற்பனை தடைகள் நிறையா இருக்கும். இந்த கற்பனை தடைகளை நீக்கினோன்னா நமக்கு வெற்றி நிச்சயம், முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால முயற்சியை நம்ம விடக்கூடாது. முயற்சி பண்ணிட்டே இருந்தோன்னா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இங்கே வெற்றின்னு சொல்லும்போது, வெற்றிங்கிற ஒரு இலக்கு கிடையாது, வெற்றி எப்பயுமே ஒரு பயணம் தான். அந்த பயணத்தில் நம்ம திறமையானவங்களை ஆக்கிட்டு போயிட்டே இருந்தோன்னாக்க பல வெற்றிகள் தானே நம்மளை தேடி வரும். நம்ம வந்து வெற்றியை ஒரு இலக்காக வைக்காமல் நம்மளை மேலும் மேலும் திறம்பட வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க,
அப்ப நமக்கு எந்த தடையும் கிடையாது. ஒரு ஒரு தடைக்கல்லும் ஒரு படிக்கல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படிக்கல் ஏறி ஏறி நம்ம போய்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம வந்து என்னைக்குமே முயற்சியை கைவிடாம, இரண்டாவதாக மனசுல இருக்க தடைகள், கற்பனை தடையா இருக்கலாம், நிஜ தடையா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்காம அதை வந்து ஒரு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஜெயிச்சே காட்டுவோம் நினைச்சோம்னா வெற்றி நிச்சயம். இப்போ இந்த கதையில வந்து திமிங்கலம் வந்து என்ன த்ரெட்டு மீன்களுக்கு, மீன்கள் வந்து திமிங்கலத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அந்த ரெண்டு சூழ்நிலை எப்படி இதுல வந்து கையாளப்படுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மனத்தடை தான் வந்து த்ரெட்டையோ ஆப்பர்ச்சுனிட்டியாவையோ எப்படி நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அமையும். நன்றி, வணக்கம். நிறைவாக பல்கலை களஞ்சியம் ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை, தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். நேர்களே, பல்துறை வித்தகர்களை அடையாளங்கண்டு அவர்களின் பன்முக பரிமாணத்தை பளிச்சிடச் செய்யும் நிகழ்ச்சிதான் பல்கலை களஞ்சியம். அன்பு ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். மனுஷன மனுஷன் ஏச்சு புழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி நமதுடமை கோருவது இந்த காலம், நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம், மழை வரும் என்றே மந்திரம் ஜபிச்சது அந்த காலம், மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம். இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட பாட்டு மாதிரி ஒலிக்குது. யார் பாடிய பாடல்? கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடிய பகுத்தறிவு பாடல். இப்ப இருந்தா அதே கலைவாணர் என்ன பாடுவார்? ஒரு அழகான கற்பனை. அவர் சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் தன்னுடைய பாட்டுக்கு ஒரு கருப்பொருளாக வச்சு பாடக்கூடிய ஒரு பெருமகன் அல்லவா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமுதாயத்துல எத்தனையோ இருக்குது, இருந்தாலும் முக்கியமா ஒரு ஒரு கருத்து மக்கள் மத்தியில, இந்த பிளாஸ்டிக் பொருள்கள், பிளாஸ்டிக் கவர்கள், இதையெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க, நம்ம பயன்படுத்தக்கூடாது, அது வந்து என்ன சொல்றது, இயற்கை வளத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கலாம் சொல்லி இன்னைக்கு அநேகமாக விழிப்புணர்வு வந்தாச்சு, அதுக்கு ஒரு சட்டமே கூட போட்டாச்சுன்னு சொல்லலாம். இப்ப அந்த கலைவாணர் பாணியில, கலைவாணர் இருந்து இந்த பிளாஸ்டிக் பொருள்கள், பிளாஸ்டிக் கவர்கள் இதெல்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற பாணியில கலைவாணர் பாடினால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காந்தி சுப்பு ஆறுமுகம் கற்பனை செய்து பார்த்தேன். ஒரு பாடல் பிறந்தது. எப்படி தெரியுமா? பிளாஸ்டிக் கவர்கள் சுத்தம் என்று நினைச்சது அந்த காலம், அது பேரழிவை தரும் குத்தம் என்று உணர்ந்தது இந்த காலம், கையை வீசிட்டு கடைக்கு போனது அந்த காலம், துணி பைகள் நமது தோளிலே தொங்கு தோட்டமாம் இந்த காலம், ஓட்ட ஒடசல் பிளாஸ்டிக் புகைகள் அந்த காலம், அது அந்த காலம், மேலே ஓட்டை விழுந்தது ஓசோன் படலம் இந்த காலம், குப்பைக்குள்ளே ஜாதிகள் இல்லை அந்த காலம், அது அந்த காலம், பூமியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த காலம், கேட்டு பெறுவோம் பிளாஸ்டிக் கவர்கள் அந்த காலம், கடையில கேட்டு பெறுவோம் பிளாஸ்டிக் கவர்கள் அந்த காலம், அது அந்த காலம், யாரும் கேட்பாரற்று வீதியில் கிடக்குது இந்த காலம், கவர்ச்சி பைகள் அந்த காலம், காகித கவர்கள் இந்த காலம், சுழற்சிகள் இல்லை அந்த காலம், சுழலும் பைகள் இந்த காலம், மண்ணை கெடுக்கும் பிளாஸ்டிக் பேய்கள் அந்த காலம், அது அந்த காலம், பூமியின் மழை நீர் காக்கும் துணியில் பைகள் இந்த காலம், பத்திரமானது பிளாஸ்டிக் என்றது அந்த காலம், அது அந்த காலம், அது குத்தம் என்றே கோட்டை சொல்லுது இந்த காலம், கேரியர் பேகு அந்த காலம், கேட்டாலும் இல்லை இந்த காலம், அழியும் உலகம் அந்த காலம், கிழியா கோலம் இந்த காலம், மனிதமானத்தை துணிகள் காத்தது அந்த காலம், அது அந்த காலம், ஐயா மனிதமானத்தை துணிகள் காத்தது அந்த காலம், பூமி மாதாவையே துணி பைகள் காப்பது இந்த காலம், வாடிடும் பூவும் தேடிடும் கவர்கள் அந்த காலம், அதை வாழை இலைக்குள் மடிச்சு கொடுக்கணும் இந்த காலம், வான் சிறப்புன்றது அந்த காலம், கேன் சிறப்பானது இந்த காலம், ஏனென்று புரியல அந்த காலம், எல்லாம் விளங்குது இந்த காலம், மளிகைக்கடையில் பிளாஸ்டிக் ஆட்சி அந்த காலம், மக்கும் காகித பைகள் காட்சி இந்த காலம்,
பெருத்ததுள்ளை பிளாஸ்டிக் கவர்கள் அந்த காலம், அது அந்த காலம். ஒரு சரித்திர புரட்சி சணலில் பைகள் இந்த காலம். பிளாஸ்டிக் மனிதன் அந்த காலம், பேப்பர் புனிதன் இந்த காலம். ஏதோ வாழ்க்கை அந்த காலம், இதுதான் வாழ்க்கை இந்த காலம். கொட்டும் அருவிய கட்டி காக்கல அந்த காலம், ஐயா கொட்டும் அருவியை கட்டி காக்கலே அந்த காலம். ஒரு சொட்டு நீரையும் சொந்தமாக்குறோம் இந்த காலம். கவிதைகள் எழுத காகிதம் தேவை அந்த காலம். ஆமா, கவிதைகள் எழுத காகிதம் தேவை அந்த காலம், அது அந்த காலம். ஒரு காகித கவரே கவிதை ஆகுது இந்த காலம், ஒரு காகித கவரே கவிதை ஆகுது இந்த காலம். பிளாஸ்டிக் பொருளுக்கு தடை வந்து விட்டது இந்த காலம். இன்று ஒரு சிலரின் செயற்கையான பிளாஸ்டிக் சிரிப்புக்கு தடை வர போவது எந்த காலம்? வணக்கம். நிறைவாக திருவள்ளுவர் ஆத்திச்சூடி, தொகுத்தவர் கலைமாமணி டாக்டர் செய்யோன் அவர்கள், வழங்குபவர் குழந்தை அதுல்யா. ஆற்றின் அளவு அறிந்து ஈக, ஆற்றுவாராற்றல் பசியாற்றல், இடுக்கண் வருங்கால் நகுக, இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, இளன் என்று தீயவை செய்யற்க, இன்பம் விழையான் வினை விழைவான், இன்மையுள் இன்மை விருந்தோரால், ஈதல் இசைப்பட வாழ்தல், ஈர்கை விதிரார் கயவர், உடையர் எனப்படுவது ஊக்கம், உன்னர்க்க கள்ளை, உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை, உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உலகத்து இயற்கை அறிந்து செயல், உலகம் தழி இயது ஒட்பம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, உள்ளத்தனையது உயர்வு, உள்ளற்க உள்ளம் செருகுவ, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, எண்ணி துணிக கருமம், எல்லார்க்கும் நன்றாம் பணிதல், எல்லாத எண்ணி செயல் வேண்டும், எற்று என்று இறங்குவ செய்யற்க, எனைத்தானும் நல்லவை கேட்க, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒன்றாக நல்லது கொல்லாமை, கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம், கண்ணுடையர் என்பவர் கற்றோர், கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை.